சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா எல் ஒன் விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் தற்போது ஏவப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன், தற்போது விண்ணில் சூரியனை நோக்கி ஆதித்யா எல் ஒன் விண்கலம் ஏவி வருகிறது, அது குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாலாஜி வணக்கம். சந்திரன் ஆய்வை தொடர்ந்து தற்போது சூரியனை ஆய்வு செய்வதற்காக தற்போது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த PSLV-C57 ராக்கெட் மூலம் சந்திரன் நோக்கி தனது பயணத்தை சரியாக 11:50 மணிக்கு ஆதித்யா எல் ஒன் விண்கலம் பயணத்தை தொடங்கியிருக்கிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்தின் 2வது ஏவுதள பாதையிலிருந்து சரியாக 11:50 மணிக்கு PSLV-C57 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இதில் பயணிக்கக்கூடிய ஆதித்யா எல் ஒன் சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்படும் இந்தியாவின் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படக்கூடிய இந்த ஆதித்யா எல் ஒன் விண்கலம் 11:50 மணிக்கு தனது பயணத்தை தொடங்கி தற்போது 11:59 வினாடிகள் ஆகிறது. இதுவரை தனது பயணத்தை வெற்றிகரமாக செலுத்திக் கொண்டிருப்பதாக இஸ்ரோ அவ்வப்போது தகவல்களை தெரிவித்து வருகிறது. பூமிக்கு அப்பால் சுமார் 15 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த லெக்ராஞ்ச் எல் ஒன் எனப்படும் இந்த புவி வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு இந்த ஆதித்யா எல் ஒன் தனது பணியை தொடங்கியிருக்கிறது. இன்று தொடங்கியுள்ள இந்த ஆதித்யா எல் ஒன்னின் பயணம் இன்றிலிருந்து சுமார் 120-125 நாட்கள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. இந்த எல் ஒன் புவி வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட இன்னும் 4 மாதங்கள் இந்த விண்கலம் பயணப்பட இருக்கிறது. சரியாக ஜனவரி மாத இறுதியிலோ அல்லது பிப்ரவரி மாத தொடக்கத்திலோ, அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாத தொடக்கத்திலோ இந்த லெக்ராஞ்ச் எல் ஒன் புவி வட்ட பாதையில் இந்த ஆதித்யா எல் ஒன் விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டு சூரியனின் நிகழ்வுகளை உடனுக்குடன் படம் பிடித்து இஸ்ரோ ஆய்வு மையத்துக்கு அனுப்பும் வல்லமை கொண்டதுதான் இந்த ஆதித்யா எல் ஒன் என்ற இந்த விண்கலம். ஆதித்யா விண்கலத்தின் முதற்கட்ட சோதனைகள் கடந்த 2020 வெற்றிகரமாக நடத்த தொடங்கியது. சுமார் 3 ஆண்டுகள் கடுமையான உழைப்புக்கு பிறகு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகளின் பணி என்பது தற்போது வெற்றி பாதையை நோக்கி தொடங்கி இருக்கிறது. இது சுமார் 1475 கிலோ எடை கொண்ட இந்த ஆதித்யா எல் ஒன் சுமார் 400 கோடி ரூபாய் செலவில் சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு விண்கலமாகும். ஏற்கனவே சந்திரனின் தென்துருவத்தில் விண்கலத்தை சந்திரயான் 3 விண்கலத்தை வெற்றிகரமாக நிலைநிறுத்தி ஆய்வுகளை மேற்கொண்டதில் உலக அளவில் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இந்தியாவுக்கு பெரும் பாராட்டுகளையும் புகழும் தேடித்தந்த நிலையில் தற்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல் ஒன் என்ற ஒரு விண்கலத்தை பயணிக்க திட்டமிட்டு தொடங்கியுள்ளனர். இதன் பயணம் சரியாக 10 நிமிடங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. சுமார் 200 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த விண்கலம் என்பது தற்போது சந்திரனை சூரியனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதன் பணி என்பது சூரியனுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு விண்கலமாகும். சூரியனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால் இந்தியா பூமிக்கு அப்பால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 261 விண்கலத்துக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்பது குறித்த ஒரு முழுமையான ஒரு ஆய்வை இந்த ஆதித்யா எல் ஒன் என்பது மேற்கொள்ள இருக்கிறது. நாளுக்கு நாள் ஆண்டுக்காண்டு சந்திரனின் வெப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வெப்பம் அதிகரிப்பதற்கு காரணங்கள் என்ன என்பது போன்ற பல்வேறு ஆய்வுகளை இந்த ஆதித்யா எல் ஒன் மேற்கொள்ள இருக்கிறது. குறிப்பாக வேறு எந்த நாடும் ஏற்கனவே சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்கலத்தை நிலைநிறுத்தி இருந்தாலும் இந்தியாவின் தனிப்பட்ட ஒரு சாதனையாக பார்க்கப்படுவது இந்த எல் ஒன் லெக்ராஞ்ச் எல் ஒன் புவி வட்ட பாதையில் நிலைநிறுத்தி சூரியனை ஆய்வு செய்வதுதான். ஏனென்றால் இந்த பாதை மிகவும் ஒரு சவாலான பாதையாகவே இது பார்க்கப்படுகிறது. இந்த பாதையில் இந்த இடத்தில் இந்த எல் ஒன் என்ற இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டு ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது எந்த கிரகணம் போன்ற எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் சூரியனை முழுமையாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த எல் ஒன் புள்ளியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்த ஆதித்யா எல் ஒன் விண்கலத்தை நிலைநிறுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திட்டம் வெற்றி அடையும் பட்சத்தில் பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சூரிய புயல்கள், அதே போன்று ஒளிக்கோளம் மற்றும் குரோமோஸ்பியர் ஆகியவற்றை இது ஆய்வு செய்து தினந்தோறும் 4 ஒன்றுக்கு 24 மணி நேரத்தில் 1470 புகைப்படங்களை இந்த ஆதித்யா எல் ஒன் அங்கே சூரியன் நிகழ்வுகளை எடுத்து இங்கே இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பும். இதன் மூலம் சூரியனுடைய ஆய்வுகளை முழுமையாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகளால் மேற்கொள்ள முடியும். இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது.
ஏனென்றால் உலகில் அதிக அளவில் விண்கலத்தை விண்ணில் நிலைநிறுத்தி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றிருக்கிறது. சுமார் 260 அதிகமான விண்கலங்கள் ஏற்கனவே பூமிக்கு அப்பால் விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டு பல்வேறு ஆராய்ச்சிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். பூமியில் நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு சூரியனின் வெப்ப கதிர் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இது ஏதாவது நம்ம பல கோடி ரூபாய் செலவு செய்து விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விண்கலங்களுக்கு ஏதேனும் ஆபத்தை ஏற்படுத்த கூடும் என்று அஞ்சுதான் தற்போது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை மேற்கொள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்த சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்த ஆதித்ய L1 என்ற ஒரு விண்கலத்தை சூரியனுக்கு அனுப்பி ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் மூலம் சூரியனினுடைய முழு செயல்பாட்டையும் முழுமையாக கண்காணித்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையங்களால் சூரியனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கதிர்வீச்சுகள் போன்றவற்றை முழுமையாக ஆய்வு செய்யப்படும் என்ற ஒரு நிலையில் இந்த விண்கலம் என்பது தற்போது விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பாலாஜி.